ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்திருக்கிறது ஹயாத் பிளேஸ் ஹோட்டல். துபாயில் வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வாசல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஹயாத்தில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. இங்கே என்ட்ராகும் போதே ரிசப்ஷன் சூப்பர்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஏன் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அபுதாபிக்கு ட்ராவல் பண்ணுறோம், பார்டரில் எங்களை விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் எங்கேயாவது ஸ்டே பண்ணி ஆகணும், எங்களுடைய அல்ஹோசான் ஆப் வந்து க்ரீன் பாஸ் வரதுக்காக. அதனால் நாங்கள் ஸ்டே பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது நாங்கள் ஹயாத்தை சூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெசிடென்ஸும் இருக்காங்க, ஹோட்டல்ஸும் இருக்குது, பட் டூ டிஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸு. இது ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டேங்க. திஸ் இஸ் அ 4-star ரேட்டட் ஹோட்டல் ஆல்சோ. நாம் இப்போ இந்த ஹோட்டல் ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோம்னா அந்த பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு. ரிசப்ஷன் ஹால் வாஸ் சோ குட். இங்கே நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஹாப்பி ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அன்லிமிட்டட் பீவரேஜஸ், அந்த பர்டிகுலர் டேக்கு இருக்கிற ஃபுட்டு எல்லாம் அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருந்துச்சு. அந்த பார் வந்து சூப்பர் நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செட்டப்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு பில்லியார்ட்ஸ் இருந்துச்சு, பட் அதை நம்ம வந்து விளையாட முடியாது. அன்றைக்கி நாங்கள் போயிருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவிடுங்கிறதுனால அது அவங்க ஓப்பன் பண்ணலையா, இல்லை உள்ளே நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் தான் அதை ஆக்சஸ் பண்ண விடுவாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அப்படியே உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த பார் செட்டப் பார்த்தீங்கன்னா நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக நான் வந்து உள்ளே போகிறதுக்கான எனக்கு வேலையே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ மட்டும் அப்படியே எடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். இப்போ நம்ம ரூம் என்டர் ஆகிறோம். அவங்க ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சஸ் கார்டு இல்லாமல் நம்மளுக்கு அந்த லிஃப்டில் கூட அந்த ஃப்ளோரில் நம்மளால் வெளியில் வர முடியாது. ஸோ அந்த ஆக்சஸ் கார்டு இஸ் மஸ்ட். இப்போ நம்ம ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம ரூம் இப்போ என்டர் ஆயாச்சு, அப்படியே இருக்கும். எடுத்த உடனே வந்து ஒரு வேட்ரோப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்றைக்குமே உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு இன்னும் நான் வந்து பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். இதை பார்த்தீங்கன்னா லோஷன் கொடுத்துருந்தாங்க, ஷாம்பு, தென் கண்டிஷ்னர் எல்லாமே வச்சுருந்தாங்க, சோப்பும் வச்சுருந்தாங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோரு, அந்த டோரை கொஞ்சம் இழுத்து மூடுறதுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. நம்ம டப்பு கொடுக்காமல் நின்று குளிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. டப் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம உள்ளே போய் அதில் குளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொடுத்ததுனால ஐ லைக் திஸ் ஒன். ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி டவல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு சோஃபா வச்சுருக்காங்க. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா கூட நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நம்ம அப்படியே படுத்துக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் 2 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த சோஃபாலேயே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டு, நல்லா இருந்துச்சு. பெட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த கண்ணாடி, அப்புறம் இங்கே பாருங்களேன், லைக் ஹயாத் பிளேஸ் அவங்களே வந்து நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ, காஃபி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு அந்த பவுடர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் என்ன இருக்குதோ அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து வேட்ரோப்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் எடுத்தோடனே ஒரு சாக்ஸை தொங்க விட்டுட்டோம், அதை விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ், தென் அயன் ஸ்டாண்டு, தென் நம்மளுக்கு அந்த வெயிட் மிஷின். எதுக்கு இது எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறாங்கன்னு தெரில. நிறைய ஹோட்டல்ஸில் நான் பார்த்தேன் வெயிட் மிஷின் வச்சுருக்குறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க.
இது நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, என் பையன் நிறையா யூஸ் பண்ணுவான், அவனுடைய டாய்ஸை வச்சு லாக் பண்ணிக்குவார் சார். தென் ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்ரோபு ரூமுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த வேட்ரோப் ஓப்பன் பண்ணவுடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லைட் வருது, சென்சார் லைட் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க வந்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு தெரில, பட் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பர் வியூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து ரெசிடென்ஸ் இருக்காங்க. நான் இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஓப்பன் பண்ண முடியலை. ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரெசிடென்ஸ் இருக்காங்க. இது தனி பில்டிங், இந்த ஹோட்டல் தனி பில்டிங்கு. ஸோ நம் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வரவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரெசிடென்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு நல்ல வியூங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சைலண்டான ஏரியா நாங்கள் போய் தங்கியிருந்த அந்த ஹோட்டலு. இங்கே ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க. தென் நம்மளுக்கு அந்த டேபிளில் இருக்கிற ட்ராயர்ஸ் பார்க்கலாம். ட்ராயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹேர் ட்ரையர் கண்டிப்பாக தேவை. இந்த ஹேர் ட்ரையர் நல்லாவே இருந்துச்சு. தென் நம்மளுக்கு நிறையா ஐட்டம்ஸ் வந்து வைக்கிற மாதிரி நிறையா ட்ராயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க, டீசென்ட் எனஃபாக இருந்துச்சு. இது ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. என்ன தான் சொல்லுங்கள், ஒன் டேயில் நம்ம இது எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு அதுக்கு தேவையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணுறோம், என்ட்ரு ஆன உடனே குரான் புக் இருக்குது. தென் நம்மளுக்கு இந்த ஹோட்டலில் இருக்கிற சர்வீஸ் என்னென்ன அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ரேட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு லாண்ட்ரி சர்வீஸ்க்கு உண்டான ரேட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே இருக்குது, லைக் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அதே போல் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது, டீசென்ட் எனஃபாக இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்குது. எனக்கு அந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணதுனால அதோட யூசேஜ் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இப்போ பூல் பார்க்க போயிடலாம். இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பட் அங்கே எல்லாமே வந்து க்ளோஸ்டு. எதுக்கு அப்படின்னா, இங்கே கோவிட் சுச்சுவேஷன்னால் மேக்ஸிமம் துபாயில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்லைன் நாங்கள் போயிருந்த போது ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே ஸ்விம்மிங் பூல் சூப்பர்வாக இருந்துச்சுங்க. பட் அன்னைக்கு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ஜனவரி 1st நாங்கள் இருந்தது ஹோட்டலில், பயங்கர மழை. ஸோ எங்களால் வெளியில் ஹோட்டல் விட்டு கூட வெளியில் போக முடியல. ஒரு காஃபி டீ குடிக்கலாம் இந்த மழைக்கு அப்படின்னா கூட வெளியில் போக முடியல. இவங்ககிட்டயே ஆர்டர் பண்ணி குடித்தோம். ஓகே, எனக்கு பட் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி குடிக்கும் போது என்னென்னா, ரூமுக்கு வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஆறிடுச்சு. ஓகே, பட் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் எங்களால் அக்சஸ் பண்ண முடியல மழையினால். நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசுன்னு எதுவுமே சொல்ல முடியாது இந்த ஹோட்டலில், பட் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம இப்போ ஜிம் பார்க்க போயிடலாம். இங்கே நான் வந்து உள்ளே போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன், பட் வீடியோக்காக உள்ளே போகிறேன். என்னென்னு கூட கேட்காதீங்க, ரியலி ஐ டோன்ட் நோ. லைக் இந்த த்ரெட்மில் தவிர எனக்கு வேறு எதுவுமே எதை பற்றியுமே ஐடியா கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவேன். இங்கே ஜிம் போகிறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும், ஏன்னா ஒரு டே ஸ்டே பண்ணாலுமே நம்மளுக்கு அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் யாருமே ஜிம்மில் இல்லை, அதுதான் விஷயம். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஃபுட். நாங்கள் எடுத்த ரூம் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸு தென் பேன் கேக்ஸ் இதெல்லாம் லைவாக ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற இடம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் சீஸ் ஐட்டம்ஸு,
ஸோ நம்மளுக்கு நம்ம வந்து சீஸ் ஐட்டம்ஸை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்க மாட்டோம், பட் நிறையா கண்ட்ரியில் அதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். இதிலேருந்து நான் ஒன்று ஒன்று எடுத்து பார்ப்பேன், பட் நிஜமாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சீஸ் ஐட்டம்ஸை மட்டுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாலட்ஸு நிறையா இருக்கும். இது வந்து ஃப்ரூட்ஸு, அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சாலட் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு நிறைய அந்த யோகர்ட் அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரூட் மிக்ஸ்டு யோகர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபுட் ஐட்டம்ஸை நிறையா வச்சுருந்தாங்க. ஓட்ஸ் மீலு நிறையா வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா இருந்துச்சு, பட் என்னால் அது ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல. சின்ஸ் இட் இஸ் கோவிட் டைம், நம்ம டச் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ அலௌட் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு மார்னிங் சீரியல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருந்துச்சு, ஆரஞ்சு, ஆப்பிள், தென் மிக்சடு, தென் வாட்டர், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா புட்டிங்கு, இதெல்லாம் பிரெட் ஐட்டம்ஸு, இந்த க்ரோசாயிண்ட்டு, தென் கேக், பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிரு பிரெட் வச்சிருப்பாங்க, நம்ம டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். Thank you to all. Bye.